Hi friends, welcome to VB Creative. இது உங்க சேனல். இன்னைக்கு நாம இந்த Lenovo IdeaPad லேப்டாப்பை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா Lenovo அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பாத்தீங்கன்னா Lenovo IdeaPad அப்படினு கொடுத்திருக்காங்க. சைடுல பாருங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னு. मैनुफेक्चर्ड बै अड्रेस बेजिंग इंडिया अड्रेस अड्रेस इंपोर्टर यार कंपनी पाती लैपटॉप कंप्यूटर्स नेट क्वांटिटी स्क्रीन साइज इनपुट वोल्टेज एवलो एमआरपी पाती 50,290 इनपुट वोल्टेज मंथ ऑफ मैनुफेक्चर मेड इन चाइना प्रोडक्ट Lenovo हैंडल विद केयर अंदर को சைடில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹேண்ட் வித் கேர் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கீழே அந்த சிபியு அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ஸ்டோரேஜ் வந்து 1TB ஜிபியு இன்டெகிரேட்டட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 39.62 சென்டிமீட்டர் பேட்டரி வந்து 2 cells பேட்டரி விண்டோஸ் 10 இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிரே கிரே கலர் நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து லுக்காக இருக்கும் அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேட் இன் சைனா அதான் கொடுத்துருக்காங்க. நெட் வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 2.47 கேஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் வெயிட்டு ஒரு மேனுஃபேக்சர் பை Lenovo அப்படின்னு இருக்குது. சீல் பிரிக்காமல் தான் இருக்குது. ரீசைக்கிள் அதை கொடுத்துருக்காங்க. பேப்பர் போர்டு அதை கொடுத்துருக்காங்க. பார்த்துருங்க சீல் பிரிக்காம தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வித் கேர் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இது பண்ணுவோம் மேட் இன் சைனா தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நாம் இதை பிரித்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த இது கிளாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். செட்டப் கைடு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண ஐடியா இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சேஃப்டி அண்ட் வாரண்டி கிட் கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெரியும் இது Lenovo ஓடுது. இதோ வாரண்டி கார்டு இதுதான் எங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம உரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேணால் நெசசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Lenovo சார்ஜர் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள்.
இன்புட் 20 வோல்ட் அது கொடுத்துருக்காங்க. ஏசி அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. லேப்டாப் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்க, அவங்க வேறு லெவலில் இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. பேக்கில் பாருங்க, சைடில் வந்து மூணு போட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த போட்டிருக்கு, பவர் ப்ளக் பண்ணுற கேபிள் மூணு ஷார்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹெச்டிஎம்ஐ ஷார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் பவர் ஆன் ஆஃப் ஆச்சுன்னா லைட் எரியும் இந்த இடத்துல. சைடில் இங்கே டால்பி ஐட்டம்ஸ் இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஜாக் கொடுத்துருக்காங்க, நல்ல கார்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 அது கொடுத்துருக்காங்க, மேட் இன் சைனா அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு போர்டு கொடுத்துருக்காங்க, பண்ண உடனே அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, லெனோவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆன் ஆகுது, லைட்லாம் எரியுது. இப்போ கீபேட் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ பேட் ஸ்லிம் 3 கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் ஷட்டர் ஆன் வெப் கேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டால்பாய் ஆடியோ கொடுத்துருக்காங்க, ஸ்டைலிஷ் டிசைன், அப்புறம் இ சப்போர்ட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐகோர் 10th ஜென் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா லெனோவா அப்படின்னு தான் இருக்குது. டால்பி ஐட்டம் சப்போர்ட் வந்து இந்த ஸ்பீக்கரும் இந்த ஸ்பீக்கரும் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா கேமரா, கேமரா பார்த்தீங்கன்னா ஷட்டர் கேமரா ஆன் பண்ணிக்கணும். திருப்பி இந்த பக்கம் தள்ளிக்கலாம், அதை சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும். ஆன் ஆச்சு, திருப்பி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த இது பட்டன் வரும். இந்த லேப்டாப் உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், செய்திக்கலாம். கீபேடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எஸ்கேப்பு பட்டன்லாம் நல்ல இதுவாக தான் இருக்குது. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மவுஸ் விழுந்தது, இப்போ நல்லாயிருக்கு. அதுக்குமே அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியுது, ஆன் ஆஃப் லைட் எரியுது, இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கேயும் ஒரு லைட் எரியுது, பார்த்தீங்கன்னா 197 GB கொடுத்துருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 341 கொடுத்துருக்காங்க, 300 GB ஃப்ரீயாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தேங்க இந்த இது எப்படி இருக்குது லேப்டாப்புன்னு சொல்லுங்கள், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க லேப்டாப்பு. பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கு பாருங்கள், பயங்கர ஸ்லிம் லேப்டாப்பு.